சார் வணக்கம் சார். வாங்க சார். குரு சார்டா வாங்க சார். வாங்க சார். சார் நடக்கீங்களா? வாங்க சார். சார் வணக்கம் சார். என்னோட அதிகபட்ச முயற்சியில இந்த எக்ஸாம் லெட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த தடவையாவது நல்லபடியா எக்ஸாம் எழுதி ஃபயர் சர்வீஸ்க்குள்ள வந்துருங்க. என்ன மன்னிச்சிடுங்க சார், நீங்கள் எப்பவுமே எங்கள் எல்லாருக்கும் நல்லது தான் நினைக்கிறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு என்னால் இந்த லெட்டரை வாங்க முடியல சார். உங்கள் பொண்ணு வசமதியும் நானும் அதை எப்படி சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. உங்கள் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருங்க சார். உனக்கு டேய் டேய், நாங்கள் இந்த ஃபயர் சர்வீஸ் வேலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டதே உன்னை பார்த்துதான்டா. அவர் லெட்டர் எடுத்து போயிட்டா போட்டோம். இப்போ என்ன டிபார்ட்மெண்ட் சென்ஸ் செஞ்சா ஃபயர் சர்வீஸா? நெருப்பில் யாரும் செத்துறக்கூடாது தானே இந்த வேலையே செய்கிறோம். அதை நம்ம எல்லாரும் சாவர வரை செய்வோம். விஜயா, விஜயா. ஆ என்னங்க என்னாச்சு? உன் பொண்ணு குருவை லவ் பண்றாளா? ஐயோ ஏய், என்னடி என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இல்லம்மா, இது கடைக்கு டாக்டர் படி வச்சிருக்க. ஏய் நீ ஒரு டாக்டர் டி டாக்டர். பொய்யும் பொய்யும் ஒரு ஃபயர்மேன் வச்சே. ஏய் நிறுத்து, ஓவர பேசுற. நீ மட்டும் ஒரு ஃபயர்மேனை கல்யாணம் பண்ணிப்ப, உன் பொண்ணு ஒரு ஃபயர்மேன் மேல ஆசைப்பட்ட ஒத்துக்க மாட்டியா? அது இல்லைங்க. வாங்க ஜென்டில்மேன். உங்க ஜோனல் ஆபீசர் இந்த வாட்டியாவது மிஸ் பண்ணாம எக்ஸாம் எழுத சொல்லி என்ன சொல்ல சொன்னாரு. இப்ப ஹாப்பியா? ஏண்டா டேய் தூங்கட. என்ன நிம்மதியா தூங்குறியா? என்னால தூங்க முடியலடா. நீ யாருன்னு காட்டிட்ட, அடுத்து நான் யாருன்னு உனக்கு காட்டுவேன். அப்ப நீ தூக்கம் வராம துடி துடிப்ப. விடமாட்டேன், உங்க யாரையும் விடமாட்டேன். உன்னை சுத்தி இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாவான், ரொம்ப கொடூரமா சாவான். அதை பார்த்து நீ துக்கம் தாங்க முடியாம
கத்தி எடுத்தவன் கழுத்தை அறுத்துக்கிட்டு சாவ. நீ சரியான ஆம்பளையா இருந்தா என்கிட்ட இருந்து இவங்க எல்லாரையும் காப்பாத்திக்க. பரட்டா என்ன ஆயிட்டா இருக்கா? இப்ப என்ன பண்றது? அண்ணனுக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க, உள்ள போய் அமைதியா ஆழமா யோசிச்சுட்டு வரேன். தல்றா, ரொம்ப உக்கிரமா இருக்கார. ஐயோ, எனக்கு தேவையா? சென்னையில அத்தனை நடவடிக்கை கட்டியும் புளியந்த புறவியோட எனக்கு அத்தனை குருவுக்குன்னு கொஞ்சம் பில்டப் ஆக சொல்லிட்ட. இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது. ஆழமா யோசிச்சா உங்க அண்ணனுக்கு கண்ணில் வேக்கும்பா. தள்ளுங்கப்பா. நோ ரெஸ்பெக்ட். கொஞ்சம் தள்ளுங்கப்பா. இருந்த கொஞ்ச நெஞ்ச மானமும் போச்சு. பாருங்கப்பா, சாவ நினைச்சு பயப்பட மட்டும் நினைச்சிடாதீங்க. ஒருவேளை புளியந்தோப்பு ரவி அவன் சொன்ன மாதிரி என் நாக்க வெட்டிட்டான வகி, அந்த வழி அவங்க அண்ணனால தாங்க முடியாதுப்பா. சும்மா காமெடி பண்ணாதானே? எழுது. காமெடியா? டே குரு, பண்ணடா பண்றது. பண்ணணும், ஏதாவது பண்ணணும். புளியந்தோப்பு ரவி சொன்னதை எதையும் செய்ய விடாம பண்ணணும். நம்மளால முடியாதுப்பா. முடியும். குரு களத்துல இறங்கிட்டான். இனி புளியந்தோப்பு ரவி இடம் அவனுக்கு, அடுத்த இடம் எனக்கு. காட் இஸ் கிரேட். உன்னால முடியும் குரு. ஆமாண்ண, என்னால முடியும். ஆனா உன்னால முடியுமா தான் தெரியல. என்ன நடக்க போதுனே தெரியலையே. அண்ணா இருங்க. சரிப்பா, புளியந்தோப்பு ரவி என்ன அடிச்சான்னு சொன்னா கமிஷனர் நம்புவாரா? சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். அண்ணே, அந்தாலும் உன் கலரையும் பார்த்து பாயின்னு நினைச்சிட்டு போறான் பாரு. ஒரு காக்கா இன்னொரு காக்காவை பார்த்து காக்கா நினைச்சான். அண்ணே, இவ்வளவு நாளா நம்ம ஏரியால அரசியல்வாதியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணது முக்கியம் இல்ல. நாங்க சொல்லி கொடுத்த பைய கமிஷனர் கிட்ட கரெக்டா சொல்லணும். ஓகே தம்பி, நான் எத்தனை அரசியல் மீட்டிங்ல பொய்ய சொல்லியிருக்கிறேன். ஒரு அரசியல்வாதிக்கு உண்மையை சொல்றது கஷ்டம், பொய் சொல்றது ரொம்ப ஈஸிப்பா. சொன்னா இல்லையா? அரசியல்வாதிங்க இன்னைக்கு உண்மையை சொல்லியிருக்கானுங்க. என்ன, நம்ம டிபார்ட்மெண்ட் டாபிக் போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பொய் சொல்றது ஈஸினா நமக்கு என்கவுண்டர் பண்றது ஈஸி இல்ல? காட்டிரு. என்கவுண்டரா? சொல்லுங்க. ரவியந்தோப்பு புலியா? புளியந்தோப்பு ரவி சார். என்னையா உளர்ற? அது வந்து சார், அதை நான் சொல்றேன் சார். புளியந்தோப்பு ரவி ஃப்ரெண்ட் சதா கொண்டது நான் தான் சார். என்னடா சொல்ற? உண்மையை சொல்றேன்டா. அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேணாம். சார், அவன் கொஞ்சம் லூஸ் சார். போதும்டா, என்னால நீங்க பட்ட கஷ்டம் போதும். நீ கிளம்புங்க. இனி புளியந்தோப்பு ரவியால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேணாம்டா,
என்னால ஆரம்பிச்சது என்னாலே முடியட்டும். நான் உங்களை பற்றி விசாரித்தேன், நிறைய உயிர்களை காப்பாற்றிருக்கீங்க, எதிர்பாராத விதமாக ஒரு உயிர் போகிறதுக்கு காரணமாயிட்டீங்க. அந்த சதா சாக வேண்டியவன் தான், நீங்கள்லாம் வாழ வேண்டியவங்க, உங்களுக்கு எந்த ஆபத்து வராமல் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கிளம்புங்க, நான் இருக்கேன். சார், என்னதான் சதா ஒரு ரவுடியாக இருந்தாலும் அவன் அந்த பையன் கொன்னது சட்டப்படி தப்பு தானே சார்? அந்த புளியந்தோப்பு ரவி எத்தனை நாள் உயிரோடு விட்டு வச்சிருக்கமே, அது தப்பு இல்லையா? கோர்ட்டுக்குள்ளே பூந்து ஜட்ஜை வெட்டுவான், போலீஸ் ஸ்டேஷனில் பூந்து நம்ம ஆளுங்களாம் கொல்லுவான், செய்கிற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உயிர் பயத்தில் நான் ரவுடிசத்தெல்லாம் விட்டுட்டேன்னா நம்ம விட்டுருமா? நான் விட மாட்டேன், அவன் சாவணும். இத்தனை நாளாக ரவி யார் மேலே கை வைக்க போகிறான்னு தெரியாமல் இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிருச்சுல அவன் எங்கே கை வைக்க போகிறான்னு.